வணக்கம். நம்முடைய இந்த பதிவும் வழக்கம் போல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான பதிவாகத்தான் இருக்கிறது. சரி, இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எனக்கு வசியம் வந்து பாதிப்பு இருக்கான்னு பார்க்கணும், நான் உங்களை வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த வசியம் வந்து பாதிப்பு இருக்கா சரி அப்படின்னு பார்க்கறதுக்காக நீங்கள் எவ்வளோ தொலைவு எங்கெங்கேருந்தோ வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்து கேட்குறீங்க. அதற்காக என்னை பார்க்க நேரில் பார்க்க வர்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க. இதில் ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு வசிய மருந்து என்றால் என்ன, அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன, அதை உள்ளர போய் என்ன பாதிப்பு, அதனுடைய பாதிப்பு இருக்கா, கொடுக்கப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சும் அந்த பாதிப்புகள் இருக்கா உங்களுடைய உடலுக்குள்ளதான் இருக்கா, அதை எப்படி கிளியர் பண்ணுவது, அதை எப்படி சரி செஞ்சுக்கிறது, அந்த பாதிப்புகளை எப்படி சரி செஞ்சுக்கிறது, இதுதான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ வந்து வசிய மருந்து அப்படின்னா என்ன, நிறைய விஷயம் அதை பற்றி பேசியிருக்கோம். அது மாதிரி இதை பற்றி ரொம்ப ஒரு ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ வசிய மருந்து யாருக்கு யாரால் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கும்போது, வசிய மருந்து அதாவது ஒரு விருப்பமில்லாத ஒரு பெண்ணை வசியம் செய்வதற்கு, அல்லது தகாத உறவுல இருக்கிறவங்களை வந்து அவங்க தன்னை விட்டுட்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு, ஆண் பெண்ணுக்கோ பெண் ஆணுக்கோ, அதுபோல் ஒரு அடங்காத மனைவியை சரி செய்வதற்கு, இல்லை வேறு பெண்களோட தொடர்பு வச்சிருக்கிற கணவரை சரி செய்வதற்கு, இந்த மாதிரி தங்கிட்ட பிரியமில்லாத புருஷனை தன்கிட்ட பிரியமாக இருக்க செய்யறதுக்கு, இப்படி நிறைய விஷயங்களுக்கு வசியம் வந்து கொடுக்கப்படுது. அதோட இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்னென்னா, இப்போ ஒரு நல்ல வேலைக்காரன் இருக்கான், நல்ல ஒரு வேலையாள் இருக்கான், ஆனால் அவன் வந்து சம்பளம் வந்து கம்மியான சம்பளம் கொடுத்து ஒரு வேலைக்காரன் வச்சுருக்கீங்க, அவன் நல்ல வேலை பார்க்குறான் கடையில், அப்போ வந்து அவன் வந்து சம்பளம் கூட வேணும்னு கேட்காம இருக்கிறதுக்கு, அவன் அங்கேருந்து போயிடாமல் இருக்கிறதுக்கு, இது மாதிரி சொத்தை வந்து தாயார் தான் பேரில் எழுதி வைக்கணும், பிள்ளைங்க தனக்கு தன்னை பார்த்துக்கணும், தனக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தகப்பன் வழியில் பிள்ளைகளுக்கு கொடுக்குறது அடங்காமல் போகிறது, பிள்ளைங்க வந்து கண்டுக்காது கவனிக்காது, ஐயோ அந்த பிள்ளை அப்படி இப்போ பெற்று வளர்த்தோம், இது நம்மளை கவனிக்காமல் போகுதே, இது நம்மளை கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி இந்த ஒரு விரும்பாத பொண்ணை கல்யாணம் தன்னை காதல் பண்ண வைக்கிறதுக்கு, இதுக்கு தான் இன்னைக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் இதுக்கு தான் வருது, எல்லாம் திட்டு வாங்கிட்டு தான் போகிறாங்க. அந்த இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வசிய மருந்து கொடுக்கப்படுகிறது. முக்கால்வாசி இந்த வசிய மருந்து என்பது ஒரு தகாத உறவுல ஈடுபடுறவங்க தான் அதிகமாக இந்த வசிய மருந்து தேடி போறாங்க, புரியுதுங்களா? தகாத விஷயத்துக்கு தான் இன்னைக்கு இந்த வசிய மருந்து பக்கத்துணையா இருக்கு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், வந்து வசிய மருந்துங்கிறது விஷபோஜனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது, அதாவது விஷத்தன்மையுள்ள பொருட்கள், விஷத்தன்மையுள்ள மூலிகைகள், பூச்சி இனங்கள், அதே சமயம் மனித கழிவுகள், இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆணால் பெண்ணுக்கோ பெண்ணால் ஆணுக்கோ கொடுக்கப்படும் போது அது வசிய மருந்தாக வேலை செய்கிறது. வெறுமனா நீங்கள் அந்த மருந்தை மட்டும் இது பண்ணால் பார்த்தாது, அந்த கொடுக்குற பர்சன் வந்து அவர் வந்து வசியத்தன்மையை உருவேற்றி கொடுக்கணும், வசிய பூஜை பண்ணி வசிய மந்திரங்கள் சொல்லி உருவேற்றி கொடுக்கணும். சும்மா பொதுவாக இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு கன்க்ளூஷன்லாம் என்னென்ன என்ன அப்படின்னு நிறைய பேர் நம்ம வந்து வசிய மருந்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு ஆனால் ஏதாவது ஒன்று பிடிச்சி போட்டு ஆச்சு எதையோ பண்ணி வசிய மருந்துன்னு விற்கிறான். அதையும் இந்த பொம்பளைங்க இல்லை இந்த ஆம்பளைங்க வாங்கி பொம்பளைங்களுக்கும், பொம்பளைங்க வாங்கி ஆம்பளைங்களுக்கும் கொடுத்து வாழ்க்கையை குடிச்சர அடிச்சுக்குதுங்க. சரி, ஓகே, இப்போ வசிய மருந்துன்னா என்னங்கிறத சொல்லிட்டோம், இதுதான் வசிய மருந்து, இது இப்படிப்பட்ட மூமெண்ட்ஸில் தான் கொடுக்கப்படுகிறதுங்கிறதையும் சொல்லிட்டோம். சரி, இந்த வசிய மருந்து உள்ளார போய் என்ன பண்ணோம், உள்ளார போய் எப்பேற்பட்ட வசிய மருந்தாக இருந்தாலும், என்ன மாந்திரீகமாக இருந்தாலும், ஒரு 6 மாதம் இஞ்சி போனால் 8 மாதம் 10 மாதம் இப்படி தான் வந்து அது ஒர்க் பண்ணும், உள்ளார போய் வேலை செய்யும், அதுக்கப்புறம் அது வந்து டவுன் ஆகிடும், அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தில் கலந்துருக்கக்கூடிய அந்த வசியம் வந்து சரியாக போயிடும், திருப்பி வந்து அவங்க பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க. அப்படி இருக்கும்போது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, திருப்பி கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் வந்து கேன்சரில் வந்து முடியுதுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது பேரக்குடலும் மலக்குடலும் சந்திக்கிற பகுதியில் போய் அந்த விஷத்தன்மை கழிவு படிஞ்சு இந்த என்ன பண்ணுது, இந்த டாக்ஸின் வந்து புற்றுநோய் கிருமிகளை உருவாக்கிடுது. அந்த மாதிரி என்ன இந்த வசியம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை காலி பண்ணும்,
மெயின் ரீசன் அதுதான். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன வந்து வசிமனால் ஏற்படுற பாதிப்பு சொல்லிட்டேன். சரி இப்போ வந்து அந்த சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குது அது பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து இந்த மாதிரி கொடுக்கப்படுற வசியம் வந்தால ஒரு சிம்டம்ஸ் ஒரு சில பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கும்போது, இது எனக்கு இருக்கா வசியம் இருந்தால பாதிப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறீங்க இல்லையா. இப்போ முதல்ல ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க கேட்குறீங்க அப்படின்னாலே அந்த இப்போ நான் சொன்ன சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருந்திருக்கீங்கன்னு தான் அர்த்தம் இல்லையா. ஒரு பொண்ணோட ஒரு பெண்ணோட க்ளோஸா பழகிருக்கலாம், ஒரு திருமணமானோட பெண்ணோடையோ இல்ல திருமணமான பெண் வேறு ஒரு ஆணோடையோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல வேலை செய்யறவரா இருக்கலாம், சொத்து பிரச்சனைகள் நடக்கிற இடங்களா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொன்ன சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க ஒரு பர்சனா இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. இந்த தகாத உறவு அப்படிங்கிறது தான் இல்லை, நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எதிலாவது நீங்கள் அகப்பட்டிருந்தால், எந்த சூழ்நிலையாவது நீங்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்தால், உங்களுக்கு இன்னாரால் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக அது கொடுக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா. அந்த டவுட் இருக்கு உங்களுக்கு. இதில் ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒரு தகாத உறவுன்னே வச்சுக்கோங்க, சம்மந்தம் இல்லாத ஒரு உறவு, அவர் இந்த பையன் வந்து திருமணம் ஆகாத பையனா இருக்கலாம், அந்த பொம்பளை வந்து திருமணமான பொம்பளையா இருக்கலாம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கனெக்ஷன் ஆகி இப்போ வந்து ஒண்ணு அந்த லேடி வந்து இந்த இவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக நினைக்கிறாங்க, ஆனா முடியல, அவனை விட முடியல, என்னால எனக்கு வந்து வசியம் மருந்து இருக்கா பாருங்க, அவன் எனக்கு ஏதோ கொடுத்துட்டான். ஏன்னா அந்த லேடி வந்து பணக்காரி, பணம் கொடுக்குறான் நிறைய அவனுக்கு, அதனால அவன் வந்து ஏதோ பண்ணி வச்சுட்டான் அப்படிங்கிறது பாயிண்ட் ஒன்று. அல்லது இந்த சைடு வந்து இந்த பையன் என்ன சொல்கிறான், வந்து அந்த பொம்பளை எனக்கு ஏதோ பண்ணிட்டா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தப்பு பண்ணிட்டேன், அவள்கிட்ட மாட்டிட்டேன், அவன் என்னை விடவே இல்லை. இப்போ அப்போ தேவைப்பட்ட பொழுது எப்படி பேச்சு வேற மாதிரி இருக்கும், இப்போ வந்து பேச்சு வேற மாதிரி இருக்கும், அவன் என்னை ஏதோ வசியம் பண்ணி வச்சுட்டா, அவளை விட்டு என்னால் வரவே முடியல, அப்போ எனக்கு ஏதோ மருந்து. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் மனது இயல்பா நினைக்கிற ஒரு விஷயம் இதுதான், அவங்க எனக்கு வசியம் வந்து கொடுத்துருப்பாங்க, மேபி இருக்கலாம், கொடுத்துருக்கலாம் இல்லையா, பிச்சுட்டு போயிடக்கூடாது, விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வசப்படுத்தி வைத்துக் கொள்வதற்காக அந்த வசியம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறப்போ நீங்க என்ன செய்ய, நீங்க முதல்ல நல்லா அனலைஸ் பண்ணிட்டு ரியலைஸ் பண்ணுங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம நல்லா தெரியும் உங்களுக்கு, அப்படி இருந்தோம் ஒரு ஒரு இடத்துல, அப்படி ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்துச்சு, ஒரு பையனோட தொடர்பு இருந்துச்சு, இல்லை வேலை பார்க்குற இடத்துல அவங்க என்னை வேலையை விட்டு விட மாட்டேன்ட்டாங்க, அப்படி இது மாதிரியான இப்போ சுச்சுவேஷன்ஸை நீங்கள் நினச்சி பார்த்து கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணினீங்கன்னா ஓகே, உங்களுக்கு வசியம் வந்து பாதிப்பு இருக்குன்னு தோணுது. ஓகே அடுத்ததாக என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அந்த சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நிச்சயமாக இதற்கான அந்த தீர்வுகளை நாடி செல்லணும். ஏன்னா அந்த வசிய மருந்தை கிளியர் பண்ணுறதுக்கான தீர்வுகளை நாடி போகணும் நீங்கள். இப்போ வந்து இந்த வசிய மருந்து பாதிப்புகள் என்னென்ன, அதனுடைய அந்த பாதிப்புனால உடல் காட்டுகிற சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து வயிறு வந்து வீங்கிடும், வயிறு வந்து ஒரு உப்புசம் ஏற்படும், உப்பு அதாவது கீழ் வயிறும் மார்பும் அப்படி வயிறு வந்து டொம்முன்னு இருக்கும். ஒரு சிறிதளவு சாப்பிட்டால் கூட வந்து ரொம்ப சாப்பிட்ட மாதிரி வயிறு நிறைஞ்சு போயிடும். ஒன்று நீங்கள் நிறைய வந்து போய் டாக்டர்ஸ்ட்டாக காட்டலாம், இது எதுனால நல்லா டெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா கிளினிக்லே ஆல் ரைட் சொல்லுவாங்க, அங்கே உள்ள ஒன்றுமே இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களால் ஒரு இயல்பான சுவாசம் கூட சுவாசிக்க முடியாது, இது ரொம்ப ப்ரீத்திங் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் மனநிலை பாதிப்புகள் ஏற்படும், ஒரு சமயம் போல் ஒரு சமயம் இருக்க மாட்டீங்க, நீங்களே உங்களை வந்து கூர்ந்து கவனிக்கணும், நார்மலாக இருக்கமா அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கணும். அதுபோல் வந்து வாமிட்டிங் சென்சேஷன், சாப்பிட்ட உடனே வாமிட் வர மாதிரி இருக்கிறது, சாப்பிட்ட உடனே மோஷன் போகுது, உடனே வந்து டாய்லெட் போகணும் போல் அந்த டாய்லெட் போகிற ஃபீலிங் ஏற்படுறது, டாய்லெட்டும் போகிறது, இந்த மாதிரி அடி எதை சாப்பிட்டாலும் என்ன செய்தாலும் இறைப்பையிலிருந்து வாய் வரை வெந்து போகிறது, வாய் புண்ணு ஏற்படுறது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் பேசிக்கான சில சிம்டம்ஸு இது. அதுபோல் தூக்கம் வராது,
தேவையற்ற விஷயங்கள் திரும்ப 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 மனதில் ஏற்படும். இதெல்லாம் மனநிலை சார்ந்த பாதிப்புகள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய திருப்பி 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 கொடுக்கப்பட்டிருந்தா டோட்டலாக மனநிலையை பாதிச்சுவிடும். வீட்டில் பெற்றவங்களை பெற்றவங்க கூட பிறந்தவங்களை எல்லாம் விரோதியாக நினைப்பீங்க, சண்டை போடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நிறைய தன்னிலை மறந்த ஒரு நிலை ஏற்படும். இதெல்லாம் வந்து மனநிலை சார்ந்த பாதிப்புகள். இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இந்த பசிய மருந்து உள்ளே கொடுக்கப்பட்டதுனால ஏற்படுற பாதிப்புகளாக இருக்கு. இப்போ இதில் வந்து இந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு ஏதாவது வழி இருக்கா? நீங்கள் முதல்ல பார்த்துக்கிடுங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்களான்னு பார்த்துங்க. அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறதா, இந்த மாதிரியான இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதாங்கிறத பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பு வந்து அந்த இதை வந்து க்யூர் பண்ணுறது எப்படி? இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க. இப்போ வந்து வசிய மருந்து பாதிப்பால் ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸ், வயிற்றுக்குள்ள ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸை க்ளியர் பண்ணுறது எப்படின்னு தான் நான் சொல்கிறேன். மாந்திரிகத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள், மனநிலை கோளாறுகள் இதில் சரி ஆகாதுங்க. சரியா? கடுமையான மருந்துகள் ஏதாவது ஊமத்தம் தாவரத்தை சேர்ந்த சில பொருட்கள் சேர்ந்து கொடுக்கும்போது கொஞ்சம் பித்தம் தூக்கி விட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மென்டல் மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி மனநிலை கோளாறுகளை அந்த அதுக்கு தனியாக தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இதில் வந்து ஒரு இந்த வசிய மருந்து பாதிப்பை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் எங்கள் முன்னோர்களால் எனக்கு அருளி செய்யப்பட்டது. அதில் ஒரு விஷயம் குப்பை மேனி உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இதில் வந்து இந்த வசிய மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது என்னென்னா, டவுட்டுன்னு கேட்குறீங்க. இப்படி கேட்டோன்னே நான் எனக்கு சட்டுன்னு எனக்கு ஒரு கோபம் வருது. எனக்கு என்னென்னா, பேசிக்கான ஒரு சில விஷயங்களை எப்படி யோசிக்க முடியல, ஏன் முட்டாளாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய க்வெஸ்சன். என்ன அப்படிங்கும்போது நிறைய பேர் என்கிட்ட ஃபோன்லேயும் நேர்லேயும் நம்ம கமெண்ட்ஸ்லையும் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு வசிய மருந்து பாதிப்பு இருக்கான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுதான் என்கிட்ட க்வெஸ்சன் கேட்குறீங்க. இப்போ இந்த க்வெஸ்சனுக்கு இது பதில் சொல்லும் விதமாகத்தான் இந்த பதிவு. இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து, ஒரு சில சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்திருக்கிறீர்களா, அதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தோணலாம் இந்த நபர் நமக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணலாம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஒன்று, அதுக்கு பின்னாடி உடல்நிலை கோளாறுகள் என்னது, அந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உடலில் ஏற்பட்டது இருந்தது அப்படின்னாலும் ஒரு வசிய மருந்து பாதிப்புகள் இருக்கலாம். பட் வந்து இப்போ வந்து இதுக்கு இதை க்யூர் பண்ணுறதுக்கு வந்து இதை சரி பண்ணுறதுக்கு வழிமுறைகள் இருக்கா, வசிய மருந்து முறிக்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து என்ன இன்னும் ஒரு விதமாக என்கிட்ட ஃபோன் பண்ணுறவங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் போய் மருந்து எடுத்தேன், வந்தது. சரி, ஓகே, மருந்து எடுத்தீங்க, வந்துச்சு. ஒன்ஸு திருப்பி திருப்பி வயிற்றுக்குள்ளற வளர்கிறது, அது ஒரு பாயிண்ட்டு, அது ஒன்று. சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி வந்து கேட்குறீங்க. அப்போ வந்து இந்த மருந்து எடுக்கும் முறை, இந்த வளரும் முறை, இதெல்லாம் பற்றி நம்ம வந்து ஒரு நம்மளுடைய அடுத்த பதிவில் ஒரு பதிவில் இதற்கான விளக்கங்களை தெளிவாக சொல்கிறேன். அதோட இதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு மாடர்ன் வேர்ல்டில் இருக்கோம். சயின்டிஃபிக் எல்லாமே சயின்ஸ் தான். அப்போ வந்து எல்லாத்தையும் அறிவார்த்தமாக நம்ம பார்க்கணும், ரொம்ப தெளிவாக யோசிக்கணும். இன்றைக்கி முக்கால் வாசி வந்து நம்ம எல்லாமே எஜுகேட்டட் தான் இல்லையா? இன்றைக்கி அன்எஜுகேட்டட்னு கிடையாது. இன்றைக்கி நம்ம முக்கால் வாசி எல்லாமே ரொம்ப தெளிவான பர்சன்ஸாக இருக்கோம். இதில் மட்டும் இந்த வசிய மருந்து பாதிப்பு அப்படின்னு வர்றப்போ மட்டும் ஏன் ஒன்றுமே தெரியாத மாதிரி பிளாங்க் ஆகிடும்னு தெரியல. இப்போ வந்து இதற்கான சில விளக்கம் வந்து என்னுடைய அடுத்த பதிவில் இருக்கும். அந்த அடுத்த பதிவு நீங்கள் கட்டாயமாக பாருங்கள். அதில் உங்களுக்கு தெளிவாக சில யோசனைகளையும் சில விளக்கங்களையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து இப்போ இந்த வசிய மருந்து இருக்குங்க, கொடுத்தாச்சு, அது ஏதோ பாதிப்பு ஆயிடுச்சு. சில பேர் சொல்லுவாங்க வருஷ கணக்காக, சில பேர் ரீசண்டாக, சில பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஓகே, இந்த மாதிரியான டைமிங்கில் அந்த குடலில் படிஞ்சிருக்கு. நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவு வந்து செரிச்சு
அதில் உள்ள சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு எல்லா ப்ராசஸும் நடந்து அதில் உள்ள என்ன செய்கிறோம், அந்த கழிவுகள் வந்து மலை பெருங்குடல் வழியாக வந்து மலக்குடல் வழியாக வந்து ஆசன வாயு வழியாக வெளியே போயிடுதுங்க. அவ்வளோதான், 4 hours அது செரித்து வெளியேறதுக்கு. அப்போ வந்து 4 மணி நேரம் நாம் உண்ட உணவு செரிப்பதற்கு, அந்த எண்ணத்தை சாப்பிட்டாலும் அந்த 4 மணி நேரம் தான் அது இறைப்பையில் இருக்கும். அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் ஆகி கீழே வந்துடும், மலக்குடலுக்கு வந்துடும். இப்போ அந்த மலக்குடலில் வந்து தேங்கி இருக்கும். சில பேருக்கு வந்து வசியமந்து கொடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து மலச்சிக்கல், கடுமையான ஒரு மலச்சிக்கல் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து ஒரு சிம்டம்ஸ் எடுத்துக்கணும். கடுமையான மலச்சிக்கல் இருக்கும், அல்லது வயிற்றுப்போக்கு அதிகமாக, எதை சாப்பிட்டாலும் வயிற்றால் போகும், அதாவது லூஸ் மோஷன் போகும், சாப்பிட்ட உடனே டாய்லெட் போவாங்க, அந்த மாதிரியான சிம்டம்ஸும் இருக்கும். இதில் வந்து அந்த கடுமையான ஒரு கான்ஸ்டிபேஷன் இருக்கும்னு சொல்கிறேன் இல்லையா, அது அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுனாக்க, அந்த மலக்குடலில் போய் அந்த மலம் தங்கி தங்கி போகும்போது இந்த பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற உணவுகளில் உள்ள ரசாயனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கழிவு பொருள் அப்படி ஒரு மாதிரி மாவு மாதிரி போயிட்டு அது டாக்ஸின்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த டாக்ஸின்ஸ் வந்து ரத்தத்துலேயும் கலந்துருக்கும், அந்த பெருங்குடல் மலக்குடல் பகுதியிலையும் போய் அப்படி படிஞ்சிருங்க. இப்போது அது வந்து அந்த டாக்ஸின்ஸ் நிறைய உடம்புல சேர்ந்ததுன்னா நிறைய விஷயங்கள், நிறைய பாதிப்புகள் உடம்புல ஏற்படுது. இப்போ அதில் வந்து இந்த உள்ள எடுத்துக்கிற ரசாயனங்கள், மருந்து மாத்திரைகள் எல்லாம் அதில் தானே வருது. இந்த வசிய மருந்து என்பதும் ஒரு விஷம் தானே, அதில் உள்ள அந்த பாய்சன்ஸ் தானே, அந்த பாய்சன் போய் வந்து அந்த டாக்ஸினாக போய் படியும் போது அதுவும் சில சிம்டம்ஸ் கொடுக்குது. இப்போ வந்து அதை அந்த டாக்ஸின்ஸ், அந்த படிந்த கழிவு பொருட்களை வெளியேற்றுவது தான் நம்முடைய வேலை. அதனால தான் அதை தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, வசியமிருந்தால் ஏற்பட்ட பாதிப்பை நம்ம கிளியர் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த கிளியர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் முதல் முறையாக வசிய மருந்தை உடைப்பதற்கு ஒரு விஷயம் இருக்கிறது என்று முதல் முறையாக உடைத்து சொல்லியது நான் தான். என்ன என்னுடைய பதிவு, நான் அதை ரெடிமேடாக நான் செஞ்சும் காட்டினேன். காட்டும்போது அதில் ஒரு விஷயம், அதில் சில பொருட்கள் வந்து நாங்கள் மறைபொருளாக வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களுடைய அந்த ரகசியத்தை நாங்கள் அப்படியே உடச்சி பப்ளிக்காக போட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்து அப்புறம் எங்களுக்கு என்ன ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா. அப்போ அதனால் சில விஷயங்கள் மறைபொருளாக இருக்கிறது. இதில் வந்து இன்னைக்கு வந்து என்னுடைய இந்த பதிவு பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து அவர்களுடைய முறைகளையும் இன்னும் சில விஷயங்கள் கூட்டல் கழித்தல் பண்ணி அவங்க வசிய மருந்துன்னு கொடுத்து அந்த வசிய மருந்தை கிளியர் பண்ணுறோன்னு கொடுத்து அதனால் பாதிப்புகள் ஏற்பட்டு திரும்பவும் எங்கிட்டே வராங்க, அம்மா இதை சரி பண்ணி கொடுங்க, இன்னார் இதை கொடுத்தாங்க, மேனி உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட என்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். பட் வந்து என்னால்னாக்க அது என்னுடைய முன்னோர்களால் எனக்கு அருளப்பட்ட ஒரு விஷயம், எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அந்த ஒரு விஷயத்தை நான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே அதனால் பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இதனால் உடம்பில் உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். வசிய மருந்துகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை கழுவி துடைப்பதற்கு ஒரு மருந்து இருக்கிறது, ஒரு உணவு, மூலிகை உணவு இருக்கிறது என்பதை முதலாக வெளியே அறிமுகப்படுத்தியது நான் தான். இப்போ நான் இதே சொல்கிறேன்னா, இன்னும் உங்களுக்கு சில சிம்டம்ஸ் இருக்குது, உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஒருத்தரை பற்றி நினைக்காமல் இருக்க முடியல, எவ்வளவோ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அது அந்த விஷயத்துலேருந்து ஒதுங்கி வரணும்னு நினச்சாலும் அந்த விஷயத்தை விட முடியல, இப்படியெல்லாம் சில விஷயங்கள், மனதாலும் பாதிப்பு, உடலாலும் பாதிப்பு, இப்படியெல்லாம் இருக்குது, வசிய மருந்து இருக்கலாம் என்று, கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று, அதனால் பாதிப்புகள் இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் வந்து இந்த குப்பை மேனி உப்பு நீங்கள் உணவில் சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த முறையாக தயாரிக்கப்பட்ட, கரெக்டான ஃபார்முலாவில் முறையாக தயாரிக்கப்பட்ட குப்பை மேனி உப்பு எங்களிடம் மட்டும்தான் ஒரிஜினலாக கிடைக்கிறது. இதை நீங்கள் வந்து வாங்கி அந்த வசிய மருந்தால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து, வயிற்றுக்குழாய்களிலிருந்து நிவர்த்தி பெறலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய அடுத்த பதிவில் உங்களுக்கு இந்த வசிய மருந்து எடுப்பது பற்றிய சில தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். என்னுடைய அடுத்த பதிவை நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். நன்றி, வணக்கம்.